Hello students, today we are going to see class 6, third lesson, Vigitham Matchum Vigitha Samam, adavadu ratio and proportion, okay. So, in the video la irundhu, namo undhu English medium ko seethu side by side a namo undhu paakaporoom. So, neenga avungavunga textbooks vachinga na, namo video follow pannadukku ungalku undhu romba easy a irukum. So, first namakku undhu enna vigitham, the third lesson la undhu, விகிதம் மற்றும் விகித சமம்ல இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம அறிமுகம் அது அப்படின்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விகிதம், விகிதம்னா என்னன்னா ரேஷியோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இரண்டு அளவுகளை ஒப்பிடுவது, ஒரு ரெண்டு இதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது ரேஷியோ அல்லது விகிதம் சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது எப்படி கம்பேர் பண்ணலான்னு பாருங்க. பாருங்க, ரெண்டு மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது. அதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 5 சாக்லேட்ஸ் வந்து இருக்குது, என்னோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து 10 சாக்லேட்ஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் வந்து எனது கம்பேர் பண்ணணும், என்னை விட அவள்கிட்ட எத்தனை மடங்கு வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த இரண்டு அளவுக்கும் உள்ள விகிதம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து எனது 5 ÷ 10 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை வந்து எழுதலாம், சரிங்களா. 5 ÷ இதை எப்படி எழுதணும்னா, 5 விகிதத்தை வந்து நம்ம வந்து இப்படி எழுதணும், இடையில வந்து இந்த 2 : வந்து இந்த மாதிரி வைக்கணும். 5 ÷ 10 சொல்லி இதை சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி எழுதணும்னா, 5 ÷ 10. இப்போ இது பாருங்க, மேலே வந்து 5 இருக்குது, கீழே வந்து 10 இருக்குது. அப்போ நம்ம வந்து இதை எப்படி டிவைட் பண்ணலாம், இது 5 டேபிளை வச்சு 5 வாய்ப்பாடு வச்சோன்னா, 5 ÷ 5 ÷ 5 = 10, 5 1s are 5, 5 2s are 10. அப்போ நமக்கு வந்து இதனுடைய எளிய வடிவம் எப்படி வந்துட்டு பாருங்க, 1/2, அதாவது 1:2 சொல்லி நமக்கு வந்து வந்துருச்சு. அதாவது என்கிட்ட இருக்க சாக்லேட்டை விட என்னோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து 2 மடங்கு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு வந்து அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒப்பிடுறது, ரெண்டு அளவுகளை வந்து ஒப்பிடுறது பேர் தான் நமக்கு வந்து எனது விகிதம், இல்லைனா அதை வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ எனது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது இதை வந்து எனது பின்னமாக எழுதலாம், அதாவது ஃப்ராக்ஷனாக நம்ம வந்து எழுதலாம்னு சொல்லி நம்ம வந்து இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. இங்கே பாருங்கள், 5 ÷ 10, 5 ÷ 10 அது எப்படி எழுதணும், 5 ÷ 10 சொல்லி நம்ம வந்து எழுதலாம், ஓகேவா. அடுத்தது வந்து எனக்கு பாருங்கள், 2 ஒரே அலகை, அதாவது ரெண்டுக்குமே ஒரே மெஷர்மெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து சேமாக இருக்கணும். அதாவது இப்போ இங்கே வந்து நான் வந்து எனது 5 சாக்லேட்டுன்னு எடுத்திருக்கேன், அப்போ இந்த சைடு எனது 10 சாக்லேட்டாக தான் இருக்கணும். இங்கே 5 சாக்லேட்டு, இங்கே 10 லிட்டர், ஒரு சைடு ஒரு அளவு, இன்னொரு சைடு இன்னொரு அளவு இருக்கக்கூடாது. ஒரு சைடு மீட்ரு, இன்னொரு சைடு சென்டிமீட்டர், அந்த மாதிரி இரண்டு அளவுகளையும் நம்ம வந்து எனது கம்பேர் பண்ண முடியாது, அதுக்கு வந்து விகிதம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரெண்டு சைடு நம்ம எந்த ரெண்டு அளவு எடுக்கமோ அது ரெண்டுக்குமே எனது ஒரே மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அடுத்தது என்னது, அதனுடைய ஆர்டரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, வரிசையை வந்து மாற்ற முடியாது. ஆர்டர் வந்து கேன் நாட் பி சேஞ்ச்டு, ஓகேங்களா. அதாவது என்னது, இப்போ வந்து 5 ÷ 10 அப்படின்ட்டு இருக்குன்னா, இதை நான் வந்து என் இஷ்டத்துக்கு 10 ÷ 5 இந்த மாதிரி என்னால் வந்து எனது மாற்றி எழுத வந்து கூடாது, ஓகே. ஸோ இப்போ இது விகிதம்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம், இரண்டு அளவுகளை வந்து எனது ஒப்பிடுறது பேர் தான் விகிதம். ஸோ எக்ஸசைஸ் 3.1 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னது, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ₹3 and ₹5, ₹3 க்கும் ₹5 க்கும் இடைப்பட்ட விகிதம் என்ன, ரேஷியோ என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி எழுதணும், ரேஷியோனா நம்ம வந்து எனது 3:5, ₹3:5 சொல்லி நம்ம வந்து எழுதணும், ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் இடைப்பட்ட விகிதம், 3 m and 200 cm. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரேஷியோ எழுதும்போது ரெண்டு சைடும் நமக்கு என்னது ஒரே மெஷர்மெண்ட் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ நம்ம வந்து இது ரெண்டையும் ரேஷியோ பண்ண, விகிதம் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா இதை வந்து நம்ம இந்த சென்டிமீட்டரை நம்ம வந்து மாற்றலாம், இல்லைன்னா இதை வந்து மீட்டராக மாற்றலாம். இப்போ பாருங்கள், 3 m அப்படின்னா என்னது 1 m 300 cm அப்படின்னா நமக்கு வந்து என்னது 3 m வந்து 300 cm சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. இல்லைனா இதை மீட்டராக மாற்றிருங்க, 200 cm 2 m, 100 cm 1 m,
அப்ப 200 சென்டிமீட்டர்னா 2 மீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து வரும் அப்ப இது வந்து என்னது 2 மீட்டர் அதாவது இங்கிலீஷ்ல m னு சொல்லி நம்ம வந்து போடுவோம் அப்ப பாருங்க இங்க 3 மீட்டர் இங்க 2 மீட்டர்னு சொல்லி வந்துட்டு அப்ப இதுளுடைய ரேஷியோ வந்து நமக்கு வந்து என்ன வரும் ரேஷியோ ஈக்குவல் டு 3:2 அடுத்து 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் இப்ப 5 கிலோமீட்டர் இதை வந்து கிலோமீட்டரா மாத்த முடியாது நமக்கு வந்து பின்னட்ல பாயிண்ட்ல வந்து வரும் அப்ப இத வந்து நம்ம இந்த மீட்டரா நம்ம வந்து ஈஸியா மாத்தலாம் 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர் 1000 மீட்டர்னா நமக்கு வந்து என்னது 5 கிலோமீட்டர் வந்து என்னது 5000 மீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் சோ 5000 மீட்டர் ஓகேவா சோ அப்ப என்னது இப்போ இது ரெண்டையும் நம்ம விகிதம் கண்டுபிடிக்கலாம் ஏனா இங்கேயும் மீட்டர் இங்கேயும் மீட்டர் இருக்கு சோ ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்ப என்ன வரும் சோ 5000 ஈஸ்ட் என்னது 400 னு சொல்லி நமக்கு வந்து வரும் இப்போ பாருங்க 5000 ஈஸ்ட் 400 சாரி இது வந்து 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் வந்து ஒண்ணுதான் இதுக்கும் 6 கிலோமீட்டருக்கு உள்ள விகிதம் வந்து கண்டுபிடிக்கணும் 6 கிலோமீட்டருக்கும் ஓகேங்களா அப்ப பாருங்க 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் 5 கிலோமீட்டர்னா 5000 மீட்டர் 5000 பிளஸ் 400 என்ன வந்துரும் 5400 இங்க வந்து என்னது 6 கிலோமீட்டர்னா என்னது 6000 மீட்டர் 6000 மீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து என்னது கம்பேர் பண்ணனும் அப்ப என்னது 5400 ஈஸ்ட் 6000 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா சோ அடுத்து என்னது 75 பைசே 75 பைசாக்கும் 2 ரூபாய்க்கு உள்ள ரேஷியோ என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இப்போ என்னது 75 பைசே இப்போ 1 பைசா இப்போ 75 பைசா இப்ப 1 ரூபாயில வந்து எத்தனை பைசா வரும் 100 பைசா 1 ரூபாய்க்கு வந்து என்னது 100 பைசானா இங்க வந்து எத்தனை ரூபாய் இருக்கு 2 ரூபாய் நமக்கு வந்து இருக்கு சோ 2 ரூபாயா நமக்கு என்னது 200 பைசான்னு சொல்லி நமக்கு வந்து வரும் இப்ப பாருங்க இந்த சைடும் பைசா இந்த சைடு பைசா ஆயிருச்சா அப்ப நம்ம ஈஸியா இப்ப கம்பேர் பண்ணலாம் அப்ப என்ன வரும் 75 ஈஸ்ட் 200 னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் ஓகே சோ இதான் இதுளுடைய ரேஷியோ அடுத்து இப்போ இங்க பாருங்க இது வந்து இன்னும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்போ இந்த கணக்கை நம்ம வந்து இத வந்து மேலும் வந்து நம்ம வந்து என்னது சுருக்கலாம் இப்போ இத சுருக்கணும்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா இப்போ பாருங்க 5000 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து வகுத்தல் நம்ம வந்து இத வந்து என்னது பின்னமா எழுதலாம் அப்படினா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு செய்யாம ஈஸியா செய்யணும்னா இப்போ பாருங்க பின்னாடி இருந்து கட் பண்ணனும் இங்கேயும் பூஜ்யம் இருக்கு இங்கேயும் பூஜ்யம் இருக்கு அப்ப அத ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் அடுத்தது அடுத்ததும் பூஜ்யம் இருக்கு இங்கேயும் பூஜ்யம் இருக்கு அப்ப அதை கேன்சல் பண்ணலாம் இப்போ இங்க பாருங்க இங்க பூஜ்யம் இருக்கு இங்க பூஜ்யம் இல்ல அப்ப இது ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இப்போ 54 ஈஸ்ட் 60 இப்போ இது வந்து இது ரெண்டும் எந்த டேபிள்ல வருது பாருங்க 54 ஆறாவது டேபிள்ல 6th டேபிள்ல நமக்கு வந்து வரும் 60 6th டேபிள்ல வரும் அப்படினா இது ரெண்டையுமே ரெண்டு சைடுமே ஒரே எண்ணால வகுக்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்கணும் 54 ஐயும் 6 ஆல வகுக்கலாம் 60 ஐயும் 6 ஆல வகுக்கலாம் இல்லையா 54 6 ஆல வகுத்தா நமக்கு வந்து என்ன வரும் 54 6 60 ஆல 60 6 ஆல வகுத்தா என்ன வரும் 10 அப்ப நமக்கு விடை வந்து என்ன வந்திருக்கு பாருங்க 9:10 இப்போ அதே மாதிரி இதையும் நம்ம வந்து சுருக்கணும் என்னது 75 வகுத்து ஈஸ்ட் 200 இங்கே வந்து இங்கே பாருங்க கட் பண்ணுற மாதிரி நமக்கு எதுவும் இல்லை அப்போ நம்ம எதா எந்த டேபிளில் இது வகுப்படும் சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் அப்போ இது பார்த்தோன்னா 25 நம்ம வகுக்கலாம் இப்போ 75 25 வகுக்கலாம் 200 25 வகுக்கலாம் 75 25 வகுக்கும் போது நமக்கு என்ன வரும் 3 அடுத்தது 200 25 வகுத்தா நமக்கு வந்து என்னது 8 வரும் ஸோ உங்களுக்கு டைரெக்டாக 25 வகுக்க தெரியலனா 5 ஃபஸ்ட்டு 5 வகுக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 வகுத்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் சின்ன சின்ன நம்பர்லேருந்தும் நம்ம வந்து வகுத்து கொண்டு வரலாம் ஸோ நமக்கு விடை வந்து என்ன வந்திருக்கு 3:8 சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள ரேஷியோ வந்து 13:10 சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க 130 சென்டிமீட்டர் அப்படி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்போ இது என்னது 130 சென்டிமீட்டர் அப்படி இருக்கும்
1 meter நம்ம என்னது சென்டிமீட்டரா மாத்தணும்னா ரெண்டுமே ஒரே அளவு அலகு வந்து ஒரே மெஷர்மென்ட்ல இருக்கணும் சோ மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தினா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து வரும் அப்ப பாருங்க 13 130 100 நான் போன இது சொன்ன மாதிரி இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் 13:10 னு சொல்லி கிடைக்கும் சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க அப்ப வந்து இது வந்து இது ட்ரூ அடுத்து ஓர் உறுப்பின் மதிப்பு 1 விகிதங்கள்ல வந்து ஓர் உறுப்பின் மதிப்பு 1 ஆக இருக்காதுன்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க one of the terms in the ratio cannot be 1 விகிதத்துல வந்து ஓர் உறுப்பின் மதிப்பு 1 ஆக இருக்காது one of the terms in the ratio cannot be 1 ஏன் இருக்காது கண்டிப்பா இருக்கலாம் இப்ப 1:5 இந்த மாதிரி ஏதாவது ஒரு உறுப்பு 1 ஆ இருக்கலாம் ஓகேங்களா சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க இருக்காதுன்னு கொடுத்திருக்கனால இது வந்து என்னது ஃபால்ஸ் னு சொல்லி நமக்கு வந்து கடச்சிரும் ஓகே சோ நெக்ஸ்ட் 3rd क्वेश्चन என்னன்னு பாருங்க 15:20 இதனோட சிம்பிள் ஃபார்ம் என்னன்னு சோ இந்த ரேஷியோஸ் எல்லாமே நம்ம வந்து எளிய வடிவம் அதாவது சிம்பிளிஃபைடு ஃபார்ம் வந்து நம்ம வந்து எழுதணும் ஓகேங்களா சோ சிம்பிளிஃபைடு ஃபார்ம் சோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா सो फर्स्ट प्रॉब्लम 15/20 सो वो नम्बर सिंपल पड़नों नम्बर अभी सुटे वरण सो एपी पड़े अब फर्स्ट वो 15 वो नम्बर नम्बर विकिधमा नम्बर फ्राक्शन फर्स्ट नम्बर एलदा नम्बर ऐसे पातीटोम 15/20 अब एना पड़े 15 நமக்கு எந்த டேபிள்ல வர ஒரே டேபிள்ல வரணும் இது 15 5th டேபிள் 5 ஆல வந்து வகுபடும் 20 நமக்கு வந்து என்னது 5 ஆல வகுபடும் இல்லையா அப்ப என்ன வரும் 5 15 5 ஆல வகுத்தா என்ன வரும் 3 இங்க வந்து என்னது 20 5 ஆல வகுத்தா 4 இப்ப பாருங்க இத மேலும் சுருக்க முடியுமா 3 4 வந்து ஏதாவது ஒரே எண்ணால வகுபடுமா வகுபடாது அப்ப என்னது இவ்வளவுதான் அப்ப 15 × 20 எப்படி நம்ம வந்து சுருக்கியாச்சு 3:4 सिंप्लीफाई पड़ो इतमी 32:24 32 / 24 फर्स्ट एलो इन इत रेमें टेबले वो ना याचिको मेल और नंबर की नंबर डिवेड पड़कू रेमेमें नंबर डिवेड पड़ो 32 / 8 = 4 24 / 8 नमक वो 3 அப்ப பாருங்க 4:3 னு சொல்லி நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும் அடுத்து பாருங்க 7:15 எப்படி எல்லாம் 7/15 நல்லா பாருங்க இப்ப 7 15 நமக்கு வந்து என்னது ஒரே எண்ணால வகுபடாது 7 வந்து என்னது நமக்கு வந்து என்னது பிரைம் நம்பர் பகாயன் சோ இது வந்து என்னது எதாலயும் வகுபடாது அப்ப இதோட ஆன்சர் வந்து இதுதான் 7/15 அதாவது 7:15 தான் இத நம்மால மேலும் சுருக்க முடியாது சோ 7:15 ஆன்சர் அடுத்து 12:27 இத எப்படி பண்ணலாம் 12/27 அப்ப இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னது 3 ஆல வகுத்து பார்க்கலாம் அப்ப என்ன வரும் 4 × 12 = 9 × 3 = 27 இத மேலும் சுருக்க முடியுமா ஆகணும் சுருக்க முடியாது அப்ப நமக்கு என்னது 4:9 தான் ஆன்சரா கிடைக்கும் அடுத்து என்னது 75:100 னு சொல்லி நமக்கு வந்து இருக்கு அப்ப இது என்னது 75/100 இத வந்து என்னது நேரடியா நம்ம 25 ஆல நம்ம வந்து வகுக்கலாம் இல்லேனா 55 ஆல நம்ம வகுத்து காட்றேன் சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு 25 வாய்ப்பாடு தெரியல அப்படினா ஃபர்ஸ்ட் 5 ஆல வகுக்கும் 75 5 ஆல வகுத்தா என்ன வரும் எத்தனை வரும் 25 சாரி 15/20 நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா இப்போ இந்த பாருங்க மேலும் 15/20 இன்னும் நம்ம வந்து சுருக்கலாம் இதெல்லாம் மறுபடியும் 5 ஆல வகுக்கும் போது 3 5 15 5 20 சொல்லி வரும் அப்ப நமக்கு லாஸ்ட் ஆன்சர் என்ன இருக்கு 3:15 நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா சோ இதோட இந்த வீடியோ செஷன் நமக்கு வந்து முடியுது நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை